பிரபஞ்சன்ட்ட ஒரு டைம் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், ஒரு நல்ல புத்தக திறனாய்வு எப்படி இருக்கணும்னா அப்படின்னு கேட்டார். எப்படி சார் இருக்கணும்னு கேட்டான். அந்த புத்தகத்தை பேசி முடிக்கும் போது அதை எழுதினவங்களுக்கு தோணுமா, இந்த புத்தகத்தை நிஜமாகவே நம்ம தான் எழுதணுமா அப்படின்னு. அப்படி ஒரு கேள்வி எழுந்ததுன்னா அவங்க ரொம்ப அருமையாக திறனாய்வு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம்னாரு. எனக்கே அந்த டவுட் இருந்தது, நிஜமாகவே என் புத்தகம் தானா இது, நான் இதை எப்பயாவது எழுதியிருக்கேனான்ட்டு. அந்த வகையில் பேசின எல்லாருமே மிக சிறப்பாக பேசினீங்க, நன்றி. அடுத்து இந்த பெற்றோர்களை பற்றி எப்போ ஒரு விவாதம் வந்தாலும் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெற்றோர்கள்லாம் போட்டு சாத்திடுவாங்க. ஒரு சாத்து சாத்தினதுக்கப்புறம் தான் சார் என்ன பெற்றோர் தானே சார் அவன் இப்போ பேசலாம் சார். இந்த மாஸ்டர் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் சீர்திருத்த பள்ளிக்கு போவார், அங்கே உள்ள குழந்தைங்களை அவரால் அடிக்க முடியாது, அடிக்கக்கூடாது ரூல். அதனால் என்ன பண்ணுவாருன்னா வார்டனை போட்டு சாத்திடுவார். அது மாதிரி வார்டன்னா அடிப்போன்ற மாதிரி பெற்றோர்கள்னா அடித்தே தான் ஆகணுன்ற மாதிரி இன்றைக்கி பெற்றோர்கள் தொடர்பான விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா நம்ம வந்து அதை ஏன் அது ஓன் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். குழந்தைங்களை வந்து ஓன் பண்ணுறது தான் அதுக்கு முக்கிய காரணம்னு நினைக்கிறேன். தோழரோட டைட்டில் மாதிரி உங்கள் குழந்தை யாருடையது, நீங்கள் ஓன் பண்ணுறீங்க ரைட்டு, நிஜமாகவே உங்கள் குழந்தை உங்களோட தானா அப்படின்னா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு லீகல் பர்ஸ்பெக்டிவ்னு பார்த்தா கூட நியாயத்துக்கு அந்த குழந்தை வந்து இந்த நாட்டோட ப்ராப்பர்ட்டி தான், பெற்றோர்களோட ப்ராப்பர்ட்டியே கிடையாது. நீ உன் குழந்தைன்றதுனால போட்டு சாத்தலாமா அந்த குழந்தைய, பிடிச்சி உள்ளே வச்சிருவோம். ஒன்று எந்த குழந்தை பிறந்தாலும் பிறந்துடுச்சுனாவே அந்த குழந்தைன்றது ப்ராப்பர்ட்டி ஆஃப் நேஷன் தான். அதனால் தோழர் மிக சரியாக வச்சுருக்காங்க, உங்கள் குழந்தை நிச்சயமாக உங்களோடதே கிடையாது, நீங்கள் வளர்க்குறீங்க அவ்வளோதான். சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கார்டியன், அந்த அளவில் தான் பார்க்குது. அதே மாதிரி ஏன் இன்றைக்கி வந்து பேரண்டிங் ரொம்ப சிக்கலாக போயிட்டுருக்கு, வேறு எப்பயுமே இந்த சிக்கல்லையே வேறு எப்பயுமே நாங்கள் வந்து ஒரு பெட்ரோரியம் 2.0லாம் போட்டு ஒரு விவாதங்கள்லாம் எந்த காலத்துலேயும் நடத்துனது இல்லையே, என்ன தாண்டா நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன்டா இதை சிக்கலாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு பல காரணங்கள் நம்ம சொல்லலாம். அதில் முக்கியமாக என்ன சொல்லலாம்னா இப்போ உள்ள பெற்றோர்களுக்கு ஒரு ரோல் மாடலே இல்லை. இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாட்ட போய், அப்பா எப்படி தான்ப்பா நீ என்னை வளர்த்த அப்படின்னா, நான் எங்கடா வளர்த்தேன், நீயே தானடா வளர்ந்தன்ற. ஸோ இப்போ உள்ள பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல ரோல் மாடல் இல்லை, அது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது காரணம் என்னென்னா குழந்தை எப்போவுமே ஒரு பார்ட் ஆஃப் தி ஃபேமிலியாக தான் இருந்தது. நம்ம எங்கேயாவது வெளியே சுற்றிட்டு இருந்தா என்னடா இளங்கோ பையன் தானே நீ, உங்கள் அப்பா எவ்வளோ நல்ல மனுஷன், நீ என்னடா இங்கே தெரிஞ்சிக்கிட்டு இருக்க பையன், இன்றைக்கி நான் போனேன்னா தம்பி 4B-ஆப்பா உன் ஃப்ளாட்டு அப்படின்றான், இல்லைண்ணா SHன்றான், SHG பசங்களே ஒரு மாதிரி தாண்டா இருக்கீங்கன்றான். மோர் இண்டிவிஜுவலைஸ்டாக ஆகிட்டு இருக்காங்க குழந்தைங்க, அவங்க வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி ஃபேமிலியாக கிடையாது. ஆக்சுவலாக இதெல்லாம் நல்ல மாற்றங்களாக தான் நம்ம பார்க்கலாம். அதாவது தோழர் சொன்ன மாதிரி ரொம்ப நம்ம அதுக்காக ஒரு டிசப்பாயிண்ட் ஆக தேவையில்லை. ஆக்சுவலாக இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் இது. அதாவது அந்த ஒரு ரிஜிட் ஒரு ஃபேமிலி சிஸ்டத்துலேருந்து ஃபேமிலி சிஸ்டம் ரொம்ப இலகுவாகிட்டுருக்கு, இப்போ ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஆகிட்டுருக்கு. ஏன் அதுக்கு முக்கியமான காரணம்னா பெண்களோட எஜுகேஷன் தான், பெண்கள் படிக்கிறாங்க, பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. அப்போ அதோட பை ப்ராடக்ட்னு பார்த்தோம்னா நிச்சயமாக பேரண்டல் கிரைசிஸ் தான். ஏன்னா இது வரைக்கும் உன் தலை விதி நீ தான் அந்த குழந்தைய வளர்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம், பட் இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை கிடையாது, இதுக்கப்புறம் அது வரப்போகிறது கிடையாது. நான் என் வேலையை பார்க்க போகிறேன், எனக்குமே ஒரு எம்பவர்மெண்ட் இருக்குது, எனக்குமே வேலைகள் இருக்குது. அப்போ வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கலாம் போது எது முதல்ல அடி வாங்குதுன்னா பேரண்டிங் தான் அடி வாங்குது. அதனால தான் பேரண்டிங் இன்றைக்கி ரொம்ப மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது காரணம்னா அந்த ஃபேமிலி சிஸ்டமே ரொம்ப இலகுவாகிட்டுருக்கு. முன்னளவுக்கு அந்த ரிஜிட் சிஸ்டம் இல்லை, அதுவுமே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் தான். அதுக்குமே நம்ம டிசப்பாயிண்ட் ஆக தரல. ஆக்சுவலாக இது வந்து நான் வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் பார்ப்பேன். அதான் இந்த ஒரு டிரான்சிஷன் பீரியடில் இது நமக்கு ஒரு ரோல் மாடல் இல்லை, என்ன பண்ணுன்னு தெரியல. இன்னொன்று ஏன் பேரண்டிங்கிற ஒரு வார்த்தையே இல்லைன்னா அதுக்கான ஒரு தேவையே இங்கே இருந்ததில்லை தமிழ் சமூகத்தில். அது வந்து அதை பெருமையாகவும் சொல்லலாம், இல்லை தோழர் சொல்கிற மாதிரி அது ஒரு 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 மோசமான விஷயமாகவும் சொல்லலாம். ஏன்னா ஒரு குழந்தை வந்து ஒரு குடும்பத்தோட குழந்தை, குழந்தை ஒரு ஊரோட குழந்தை, குழந்தை ஒரு ஒரு ஜாதியோட குழந்தை, இப்படியாக தான் குழந்தை இருந்துகிட்டு இருந்தது. பட் இன்றைக்கி அப்படி கிடையாது, அது வந்து குழந்தை யார் கூடயுமே ஒரு கனெக்டடாக இருக்கிறது. அப்போ வந்து இந்த ஃபேமிலி சிஸ்டமே உடஞ்சிக்கிட்டு வருது. அப்போ குழந்தைங்க வந்து மோர் இண்டிவிஜுவலைஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க. அவன் வந்து என்னோடய அப்பா பேர்லேயோ என்னோடய ஜாதி பேர்லேயோ மேபி இப்போ இல்லாமல் இருக்கலாம், பட் ஆனால் இந்த டிரான்சிஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் போக போக. ஸோ அப்போ இந்த ஒரு இல இந்த ஃபேமிலி சிஸ்டத்தோட ரிஜிட் சிஸ்டம் உடையிறதும், அப்படி உடையிற நேரத்தில் நம்ம பேரண்டாக இருக்கிறதும், சரி என்ன தாண்டா பேரண்டிங்னு முன்ன ரெஃபரன்ஸ் பார்த்தா அங்கே எவனுமே இல்லாமல் இருக்கிறதும், இது எல்லாம் தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சிக்கலாக போகுது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன இதில் நம்ம சொல்யூஷன் பார்த்தோன்னா, தோழர் ஒரு சார் சொன்ன மாதிரி கூட இது நிறையா டாப்பிக்கை நான் எழுதலை. ஏன் எழுதலைன்னா அது இந்த புத்தகமே ஒரு முன்னுரை தான். அது
இதில் எழுத வேண்டியது நிறையா இருக்குது. இது வந்து நான் புத்தகமாகவே எழுதலை, அது எழுதி வச்ச நிறையா கட்டுரைகள்லாம் ஏதோ ஒரு புத்தகம் இருந்தால் கொடுங்கன்னாங்க, எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கொடுத்துட்டேன். அது இது ஒரு பெரிய புத்தகமாக நம்ம எழுத வேண்டியிருக்கு, அது ஒரு இது ஒரு முன்னுரையாக எடுத்துக்கலாம், அதில் இன்னும் நம்ம நிறையா டெவலப் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அப்போ வந்து இதுதான் இப்போ வந்து இதில் அப்போ நிறைய இதில் என்ன தான் சொல்யூஷன்னு பார்த்தா, அப்போ நான் எப்படி தான் சார் குழந்தைய வளர்க்குறது? நாம் என்ன புத்தகத்துலேயே முதல் கேள்வின்னா, உன் குழந்தைய நீங்கள் சரியாக தான் வளர்க்குறீங்களான்னு கேட்டப்போ, அதை படிச்சுட்டு என்கிட்ட ஒரு பேரண்ட் வந்து கேட்டாங்க, நான் குழந்தைய சரியாக வளர்க்குறேன் வளர்க்காமல் போகிறேன் அது பிரச்சனை இல்லை, குழந்தைய எப்படி பாதுகாப்பாக வளர்க்குறது இந்த காலத்தில், இதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. நீ எப்படி வளர்க்குற, எவ்வளோ நல்லா வளர்க்குற அப்படின்றதெல்லாம், எவ்வளோ பாதுகாப்பாக வளர்க்குறன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம என்ன தான் பண்ணலாம்? நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம், நானே நிறையா குழந்தைங்கள கூப்பிட்டு வர பேரண்ட்ஸ்கெல்லாம் பார்க்குற ஆட்டிடியூட் தான், இந்த குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னா நான் தான் காரணம், அதுவும் நீங்கள் வந்து நல்ல மார்க் வாங்கிட்டுனா எங்கள் ஃபேமிலி குரூப்லாம் இருக்கும், எவனா ஒருத்தன் 450 மார்க் வாங்கிட்டான் 10th, கங்க்ராட்ஸ் டு ஹிஸ் பேரண்ட்ஸ், குடோஸ் டு யுவர் ஒர்க் அப்படின்னு போடுவாங்க. அதே ஒருத்தன் 200 மார்க் வாங்கினான்னா அவன் படித்தானா, அவனா தறிக்கட்டு திரிஞ்சானே. அப்போ நல்ல விஷயத்தை இது என்னால் தான் கிளைம் பண்ணிக்கிறேன் நம்ம, அதுவே மோசமான ஒரு விஷயம் பண்ணும்போது அது அவன் சரியில்லைன்னு சொல்லி விட்டுறோம். ஸோ இந்த கிரைசிஸ்லாம் இருக்குது. அப்போ வந்து இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுனா இது ஒரு பெரிய விஷயமா, இது ஒரு தனிப்பட்ட விஷயமா பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. பட் ஆனால் ஒரு மினிமலாக என்ன சார் சொல்லலாம், ஒரு மினிமம் கேரண்டி ஒரு கவர்மெண்ட் அமைகிற மாதிரி, சரி நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன் இந்த சொசைட்டியில் தான் அந்த குழந்தைய வளர்க்க போகிறேன், எனக்கு வேறு வழி கிடையாது, அப்போ நான் மினிமமாக நான் என்னோடய ரோலில் என்ன பண்ணலான்னா ரெண்டு விஷயத்த பண்ணணும். ஒன்று என்னன்னா, ஒரு குழந்தைய எவ்வளோ தூரம் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக வளர்க்குறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய நேரங்களில் நம்ம வந்து டிசிப்ளினை தான் சொல்லிக் கொடுக்குறோம். நான் கூட வர பேரண்ட்டை வந்து குழந்தை வந்து டிசிப்ளினான்னா வேணா உனக்கு அடிமையான்னு கேட்பேன், அவன் எதுக்கு நீ சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு கேட்பேன். ஸோ அந்த இதெல்லாம் முக்கியம் இல்லை, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், நீ என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் அதை செஞ்சுட்டு சொல்லக்கூடிய சுதந்திரத்தை பேரண்ட்ஸ் கொடுக்கணும் ஒன்று. இன்னொன்று, குழந்தைங்களுக்கு குற்ற உணர்ச்சியை தூண்டும், மனசாட்சியை உருவாக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏன் திருப்பி திருப்பி நம்ம அந்த தோழரோட டைட்டிலுக்கு தான் வரும், உங்கள் குழந்தை வந்து யாரோட இது அப்படின்னா, நிஜமாக இந்த குழந்தை சமூகத்தோட குழந்தை தான், ஆனால் பேரண்ட்ஸ்க்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 7-8 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு மனசாட்சினே ஒன்று உருவாகுது, கான்சியன்ஸே இருக்காது, சூப்பர் ஈகோவே இருக்காது ஃப்ராய்டு படி பார்த்தோம்னா. அப்போ அந்த சூப்பர் ஈகோவே இல்லாத ஒரு சமயத்தில் ஒரு பேரண்ட்ஸ் தான் ஒரு கான்சியன்ஸாக இருந்து குழந்தைங்களோட மனசாட்சியாக செயல்படணும், ஒரு மாரல் வேல்யூஸை சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் அவனுக்கு சூப்பர் ஈகோன்னு டெவலப் ஆகிடுச்சுன்னா அவன் இந்த சொசைட்டிலேருந்து எல்லாத்தையுமே கற்றுக்க போகிறான், நீ பெருசாலாம் எதுவும் சொல்லித்தர தேவையில்லை. அப்போ சொசைட்டி ஆரோக்கியமான சொசைட்டியாக இருக்கணும். நம்ம வந்து இந்தியாவில் வந்து உட்காந்துக்கிட்டு இப்படி ஒரு பண்பாட்டு கலாச்சார பெருமைகள்லாம் பேசக்கூடிய இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு மீதி எல்லாத்தையும் சொசைட்டியே கற்றுக் கொடுக்கணும்னு நம்பணும்னா நிச்சயமாக அது வந்து ஒரு பயங்கர கிரைசிஸில் தான் முடியும். அப்போ சொசைட்டியில் பல டேஞ்சர்ஸ் இருக்குது, எல்லா டேஞ்சரையும் நான் போய் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. என்ன பண்ணலான்னா, நீ தப்பு கூட பண்ணலாம், ஆனால் தப்பு பண்ணால் உனக்கு மினிமம் ஒரு குற்ற உணர்ச்சி வரணும், ஒரு கில்ட் வரணும், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு தோணும். இந்த வெளிப்படைத்தன்மையும் இந்த ஒரு கில்ட்டையும் பேரண்ட்ஸால் ஒரு குழந்தைகிட்ட ஒரு 12-13 வயசில் ஏற்படுத்த முடிஞ்சதுன்னா பேரண்ட்ஸோட அதிகபட்ச வேலையை அவ்வளோதான் செய்ய முடியும், மீதி எல்லாம் அந்த குழந்தைங்க தான் நியாயத்துக்கு பண்ணுது, நம்ம தான் நினைக்கிறோம் நம்மளால தான் அப்படி பண்ணுது. இதை ரெண்டு மட்டுமே தான் ஒரு மினிமல் ஒரு பேரண்ட்டோட கடமையாக நான் பார்க்குறேன். மீதி இன்னொரு தருணங்களில் இதை பற்றி நம்ம விரிவாக கூட உரையாடலாம். ரொம்ப நன்றி.